கடை திறக்கிறது இவ்வளவு ஈஸியா? சொந்த பிசினஸ் ஆரம்பிக்க இருக்கிற பிசினஸ் டெவலப் பண்ண ஒன் மேன் ஷாப், ஒரு கடை வெறும் 1.5 லட்சம் தான். 11 டேஸ் ஆஃப் கிராண்ட் யூரோப் ட்ரிப் வித் ஈஸி EMI ஆஃப் ரூபீஸ் 25,000 only வித் ஜிடி ஹாலிடேஸ். எங்கள மாதிரி ஆட்களுக்கே வந்து ஏன் நீங்க இதை பண்ணலன்னு க்வெஸ்சன் பண்ற மாதிரியான ஒரு வாக்கா தான் இருக்கு. கடந்த அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி இஸ்ரேல் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் பங்கு பெற்றிய ஹமாஸ் உறுப்பினர்களை படுகொலை செய்யும்படியான உத்தரவை இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு இஸ்ரேலிய புலனாய்வு பிரிவினருக்கு பிறப்பித்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. அமெரிக்காவின் ஒரு முன்னணி ஊடகமான தி வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் இந்த தகவலை வெளியிட்டுள்ளது. இஸ்ரேல் மீது தாக்குதலை மேற்கொண்டு சுமார் 1200 இஸ்ரேலியர்களை படுகொலை செய்து ஏராளமானவர்களை உயிருடன் பிடித்துச் சென்றிருந்த அந்த சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட அத்தனை ஹமாஸ் உறுப்பினர்களையும் தேடி தேடி வேட்டையாடும்படியாக இஸ்ரேலிய புலனாய்வு பிரிவுகள் களமிறக்கப்பட்டுள்ளதாகவும், அந்த தாக்குதல் சம்பவத்தில் ஏதோ ஒரு வகையில் சம்பந்தப்பட்ட நபர்கள் வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்றாலும் அவர்களையும் தேடிச் சென்று படுகொலை செய்யும்படியான உத்தரவுகள் இஸ்ரேலின் புலனாய்வு பிரிவுகளுக்கு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த ஊடகம் தெரிவித்துள்ளது. காசாவில் யுத்தம் முடிவடைந்து 1 வருடத்திற்குள் இந்த வேட்டை நடைபெறும் என்று கூறியுள்ள அந்த ஊடகம், லெபனானிலும் கட்டாரிலும் துருக்கியிலும் சுதந்திரமாக நடமாடித் திரியும் ஹமாஸ் உறுப்பினர்களை குறிவைத்த திட்டங்களுடன் ஏற்கனவே இஸ்ரேலிய புலனாய்வு கட்டமைப்புகள் களமிறக்கப்பட்டுவிட்டதாகவும் மேலும் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் அந்த ஊடகம் தெரிவித்திருந்த செய்தி உண்மையா உண்மையா பொய்யா என்பதை கடந்து இது எந்த அளவுக்கு சாத்தியம்? இஸ்ரேலின் புலனாய்வு பிரிவினரால் வேறு ஒரு நாட்டிற்குள் நுழைந்து இதுபோன்ற தாக்குதல்களை மேற்கொள்வது என்பது முடியக்கூடிய ஒரு காரியமா? இதுபோன்ற பல கேள்விகள் உங்களில் பலரது மனங்களில் எழலாம். இஸ்ரேலிய புலனாய்வு பிரிவின் வரலாறு தெரிந்தவர்களுக்கு இந்த கேள்விக்கான பதில் நிச்சயம் தெரிந்திருக்கும். அந்த பதிலுடன் சேர்த்து மிகுந்த அச்சமும் ஏற்பட்டுவிடும். ஏனென்றால் இஸ்ரேலிய புலனாய்வு பிரிவினர் உலகம் முழுவதிலும் முன்னர் மேற்கொண்டிருந்த மனித வேட்டைகளின் இரத்த சரித்திரம் அப்படிப்பட்டது. இஸ்ரேலிய புலனாய்வு பிரிவினரால் குறிவைக்கப்படுகின்ற அவர்களது எதிரிகள் உலகின் எந்த மூலைக்கு சென்றாலும் அவர்களை தேடிச் சென்று வேட்டையாடுவதில் அவர்கள் பெற்றிருக்கின்ற வெற்றியின் பட்டியல் உலகின் எந்த புலனாய்வு பிரிவினராலும் நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு சாதனை என்றுதான் கூற வேண்டும். உதாரணத்திற்கு 1972 செப்டம்பரில் ஜெர்மனி முன்னிச்சில் வைத்து 11 இஸ்ரேலிய விளையாட்டு வீரர்களை கடத்தி படுகொலை செய்திருந்தது பலஸ்தீன விடுதலை அமைப்பு. அந்த படுகொலையில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பங்கு பெற்றியிருந்த அத்தனை பலஸ்தீன போராளிகளையும் தேடி தேடி சென்று படுகொலை செய்திருந்தது இஸ்ரேலிய புலனாய்வு பிரிவு. அவர்கள் எங்கு சென்று மறைந்திருந்தாலும் விரட்டி விரட்டி சென்று கூரமாக படுகொலை செய்தது. மிக அண்மையில் கூட இதே போன்ற பல படுகொலைகளை பல நாடுகளிலும் வைத்து செய்திருக்கின்றது இஸ்ரேலிய புலனாய்வு பிரிவு. பெண்கள் போன்று ஆடை தரித்து உருமறைப்பு செய்தபடி மறைந்து வாழ்ந்து கொண்டிருந்த சில பலஸ்தீன போராளிகளை பெய்ரூட்டில் வைத்து படுகொலை செய்தது. சுற்றுலா பயணிகள் போன்று சென்று துபாயில் தங்கியிருந்த ஹமாஸ் தலைவர் ஒருவரை படுகொலை செய்தது. ஒரு கார்குண்டு தாக்குதலினூடாக சிரியாவில் வைத்து மற்றொரு ஹிஸ்புல்லா தலைவரை படுகொலை செய்தது. ஈரானின் அணுசக்தி விஞ்ஞானி ஒருவரை ரிமோட் கண்ட்ரோல் ரைஃபிளினால் சுட்டு படுகொலை செய்தது. இப்படி அண்மை காலத்தில் கூட பல படுகொலைகளை வெவ்வேறு நாடுகளில் வைத்து மிக வெற்றிகரமாக செய்துள்ளது இஸ்ரேலின் புலனாய்வு பிரிவான மொசாட். அதேபோன்று 1940களில் ஜெர்மனியில் யூதர்களை படுகொலை செய்த,
அந்த படுகொலைகளுக்கு கட்டளையிட்ட பல நாசி அதிகாரிகளை உலகம் முழுவதும் தேடி தேடி வேட்டையாடி இரத்தப்பழியை தீர்த்திருந்தது இஸ்ரேலிய புலனாய்வு பிரிவு. இப்படி உலகம் முழுவதும் இஸ்ரேலிய புலனாய்வு பிரிவினரின் வேட்டை சம்பவங்கள் நூற்றுக்கணக்கில் இருக்கின்றன. ஆபரேஷன் ராக் ஆஃப் காட் என்ற மனித வேட்டை நடவடிக்கை உட்பட உலகம் முழுவதும் இஸ்ரேலிய புலனாய்வு பிரிவு மேற்கொண்ட மனித வேட்டைகள் பாலஸ்தீனர்கள் மத்தியில் மிகுந்த அச்சத்தை ஏற்படுத்தியிருந்த நடவடிக்கைகள். இஸ்ரேல் மீதோ யூதர்கள் மீதோ கை வைக்க தயங்குகின்ற ஒரு பயப்பீதியை மேற்குலக நாடுகளுக்கும் இஸ்ரேலின் இதுபோன்ற நடவடிக்கைகள் உருவாக்கி வைத்துள்ளன. இஸ்ரேலிய உளவு அமைப்பான மொசாட் பற்றிய ஒரு மிகப்பெரிய பிரமிப்பையும் அச்சத்தையும் அரபு தேசங்களின் புலனாய்வு பிரிவினருக்கு ஏற்படுத்தியும் வைத்துள்ளது. இன்றைக்கும் இஸ்ரேல் என்கின்ற சிறிய தேசம் இஸ்ரேலை எந்த நேரமும் விழுங்கிவிட காத்து கொண்டிருக்கும் அரபு தேசங்கள் மத்தியில் பிழைத்துக் கொண்டிருக்கின்றது என்றால் அதற்கு இருக்கின்ற பல காரணங்களுக்குள் முதன்மையானது ஆபரேஷன் ரத் ஆஃப் காட் போன்ற தனது தொடர் நடவடிக்கையால் இஸ்ரேல் ஏற்படுத்தி வைத்திருக்கின்ற ஃபியர் சைக்கோ தான் என்று கூறுகின்றார்கள் பொறியியல் வல்லுநர்கள். இப்படியான பின்னணியில்தான் அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேல் மீது ஹமாஸ் மேற்கொண்ட தாக்குதலில் சம்பந்தப்பட்டவர்களை பழி தீர்க்கும் பணிக்கு இஸ்ரேலின் புலனாய்வு பிரிவுகள் களமிறக்கப்பட்டுள்ளதாக வெளிவந்துள்ள செய்திகளையும் நாம் அணுகியாக்க வேண்டியிருக்கின்றது. அமெரிக்காவின் அந்த முன்னணி ஊடகம் வெளியிட்டுள்ள செய்தி மாத்திரம் உண்மையாக இருக்குமேயானால் உலகை உலுக்கக்கூடியதான பல தலைப்பு செய்திகள் விரைவில் ஊடகங்களில் வெளிவந்து ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் என்பதில் சந்தேகம் இல்லை. எங்களை மாதிரி ஆட்களுக்கே வந்து ஏன் நீங்க இதை பண்ணலன்னு க்வெஸ்சன் பண்ற மாதிரியான ஒரு வாக்கா தான் இருக்கு.